வணக்கம் உறவுகளே, ஒரு நாள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமையாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலும் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கனகநாயகம் வேல்ரெட்டி அவர்கள். அவர்களை நாங்கள் முதலிலே நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்ளலாம். காலை வணக்கம். காலை வணக்கம் கீர்த்தனன். நேர்களே காலை வணக்கம். தொடர்ந்து நாங்கள் பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள் செலுத்துகின்ற பொழுது இன்று ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்தியாக வெளியாக இருக்கக்கூடிய விடயம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஜெனீவாவில் இந்தியா ஆதரவு கோரி மோடிக்கு இலங்கை அவசர கடிதம் என்றவாறாக அந்த சுட்டிக்காட்டப்படுகிறது. பார்த்துக்கொள்ளக்கூடியதாக ஜெனீவாவில் இந்திய ஆதரவு கோரி மோடிக்கு இலங்கை அவசர கடிதம், புதிய பிரேரணை உறுதியானதை அடுத்து துரித நகர்வு என்றும் அந்த விடயங்கள் ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்தியாக என்று பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை நாங்கள் உதயன் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது வடக்கில் வியாபிக்கிறது கொரோனா தொற்று, நெல்லியடி சந்தையில் ஒருவருக்கு தொற்று, ஜால் போதனாவுக்கு வந்தவருக்கும் கொரோனா, அச்சுவேலி சந்தை வியாபாரியின் மனைவிக்கும் தொற்று என்றவாறாக யாழ்ப்பாண குடா நாட்டிலே நேற்று இனங்காணப்பட்ட தொற்றாளர்கள் தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டியதாக வடக்கிலே வியாபிக்கின்றது கொரோனா தொற்று என்று தன்னுடைய முதன்மை செய்தியை இன்று உதயன் பத்திரிகை தந்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை தினக்குரல் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது நேர்களை தெரிந்திருக்கும் பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான பேரணி கடந்த 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மிக எழுச்சிகரமான முறையிலே நடைபெற்று முடிந்தது. நேர்களை தெரிந்திருக்கும் போராட்டத்திலே பங்கேற்றவர்கள் நீதிமன்ற உத்தரவுகளை மீறியிருப்பதாக சுட்டிக்காட்டி பலரிடமும் போலீசார் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டிருப்பது நேர்களை தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும். எங்களுடைய செய்திகளூடாகவும் நாங்கள் அந்த விடயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம். அந்த பின்னணியில் தான் நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது அதாவது எழுச்சி பேரணியில் பங்கேற்ற தமிழ் எம்பிக்களிடம் விசாரணை என்றவாறாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனிடம் போலீஸ் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுக்கின்ற பொழுது எடுக்கப்பட்ட ஒளிப்படத்துடன் கூடியவாறாக இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நேற்று வடக்கு கிழக்கு உட்பட 6 போலீஸ் நிலையங்கள் இருந்து போலீஸ் அதிகாரிகள் சென்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தங்களுடைய விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான பேரணியில் ஆரம்பம் முதல் இறுதி வரை பயணித்த ஒருவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசானிக்கப்பட்டிருப்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் வலம்புரை பத்திரிகையை பார்க்கின்ற பொழுதும் கடற்படை முகாம் அமைப்பதற்காக காரநகரில் காணி அபகரிப்பு, மக்களின் எதிர்ப்பால் நிறுத்தம் என்றபடியும் ஒன்று வலம்புரை பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாக பிரசுரிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் அல்லது வடகிழக்கை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ராணுவ அதாவது பாதுகாப்பு தேவைகளுக்காக பொதுமக்களினுடைய காணிகளை சுவீகரிக்கின்ற நடவடிக்கைகள் நீண்ட காலங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் நம்முடைய நாட்களாக தீவக பிரதேசத்தை மையப்படுத்தியதாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நேர்களை தெரிந்திருக்க முக்கியமாக மண்டை தீவு, அதே போன்று புங்குடி தீவு ஆகிய பகுதிகளில் இவ்வாறான காணி சுவீகரிப்பு முயற்சிகள் இடம்பெற்று பின்னர் பொதுமக்கள் அதே போன்று காணி உரிமையாளர்கள் அரசியல்வாதிகளுடைய கடும் எதிர்ப்பின் பின்னணியில் அந்த விடயங்கள் கைவிடப்பட்டிருந்தது. அந்த நிலையைத்தான் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வேலணை பிரதேச செயலாளருடைய இடமாற்றமும் இந்த காணி சுவீகரிப்பு விடயங்களை அண்டியதாக இருந்ததாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் ஊகங்களின் அடிப்படையில் சுட்டிக்காட்டப்பட்டது. நேர்களுக்கு தெரிந்திருக்கும் நேற்று தினம் காரநகர் நீலக்காடு பகுதியிலும் இவ்வாறான ஒரு அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த அளவீட்டு பணிகளுக்கு கடும் எதிர்ப்பு நேற்று காலையில் இருந்து அங்கு தெரிவிக்கப்பட்டது. அளவீடுகளை மேற்கொள்வதற்காக அந்த சம்பவ இடத்துக்கு வருகிற திணைக்களத்தினுடைய நில அளவை திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் மக்களுடைய எதிர்ப்பினையும் அரசியல் தலைவர்களுடைய எதிர்ப்பினையும் அடுத்து அங்கிருந்து வெளியேறியிருந்தார்கள். அவை தொடர்பாக இன்று சுட்டிக்காட்டுகிறது வலம்புரி பத்திரிகை. கடற்படை முகாம் அமைப்பதற்காக காரநகரில் காணி அபகரிப்பு, மக்களின் எதிர்ப்பால் நிறுத்தம் என்று அந்த விடயங்களை ஒளிப்படங்களுடன் கூடியவராக தந்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். எழுச்சி பேரணியில் பங்கேற்று தமிழ் எம்பிக்களிடம் விசாரணை என்று இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி போராட்டத்தில் நீதிமன்ற அதாவது நீதிமன்ற தடை உத்தரவையும் மீறி பங்கேற்ற குற்றச்சாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் போலீசார் வெள்ளிக்கிழமை நேற்று தினம் நீண்ட நேரம் விசாரணைகளை மேற்கொண்டனர் என்றவாறாக சுட்டிக்காட்டுகிறது இங்கு தினக்குரல் பத்திரிகை. அவை தொடர்பாக நாங்கள் இங்கு விரிவாக பார்க்கின்ற பொழுது வாக்குமூலங்களையும் போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழினத்துக்கு நீதி கோரியும் தமிழ் பேசும் மக்களின் வாழ்வுரிமையை வலியுறுத்தியும் கடந்த 3ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொத்துவில் பிரதேசத்தில் இருந்து ஆரம்பமான பொத்துவில் தொடக்கம் பொடிகண்டி வரையிலான உணர்வெழுச்சி பேரணி போலீசார்
முஸ்லிம் மக்கள் அரசியல்வாதிகள் பொது அமைப்புகள் மாணவர்களின் பேராதரவுடன் முன்னோக்கி நகர்ந்து இறுதி நாளான ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிறைவிடமான பொலிகண்டியை மக்கள் புரட்சியுடனும் உணர்வெழுச்சியுடனும் சென்றடைந்தது நேர்களை தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகிறது திருக்குறள் பத்திரிகை. இந்த பேரணியில் நீதிமன்ற தடை உத்தரவை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடகிழக்கு மாகாண எம்பிக்கள் சிலருக்கு நீதிமன்றங்கள் அழைப்பாணைகளை அனுப்பியுள்ள நிலையில் போலீசாரும் இவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றனர். இதற்கமைய வெள்ளிக்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனிடம் மன்னாரில் உள்ள அவரது அலுவலகத்திலே வைத்து போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார்கள். காலை 9 மணியளவில் மாங்குளம் போலீஸ் நிலையத்தில் இருந்து வருகை தந்த போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து மதியம் 12 மணியளவில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் இருந்து வருகை தந்த போலீசாரும் வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டனர். மேலும் ஒட்டுச்சுட்டான் போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வதற்காக வரைதருமாறு செல்வம் அடைக்கலநாதனுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. மேலும் வெள்ளிக்கிழமை நேற்று தினம் மதியம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிறுவனரிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் அலுவலகத்தில் வைத்து மன்னார் போலீசார் வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டனர். இதேவேளை வடக்கு கிழக்கில் உள்ள 8 போலீஸ் நிலையங்களில் இருந்து வந்த போலீஸ் உத்தியோகத்தர்களினால் நேற்று தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டது. ஆரம்பத்தில் 6 என்று குறிப்பிட்டிருந்த 6 அல்ல 8 போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளினால் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனிடம் வாக்குமூலங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் உள்ள நாடாளுமன்ற அலுவலகத்துக்கு சென்றிருந்த போலீசார் அங்கு வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தார்கள். வடக்கில் வல்லடத்துறை கிளிநொச்சி மாங்குளம் ஆகிய போலீஸ் நிலையங்கள் இருந்தும் கிழக்கில் வாழைச்சேனை மூதூர் காத்தாங்குடி கல்முனை சமந்துறை ஆகிய போலீஸ் நிலையங்கள் இருந்தும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். பொத்துப்புள் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டத்தின் போது நீதிமன்ற கட்டளை மீறப்பட்டதா, பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டதா, கொரோனா அச்சுறுத்தல் உள்ள நிலையில் அது தொடர்பான கவனம் செலுத்தப்பட்டதா போன்ற பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. முற்பகல் 11 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரையில் இவ்வாறு வாக்குமூலங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள். இதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசனிடமும் வெள்ளிக்கிழமை திருக்கோவில் போலீசார் மற்றும் அக்கரைப்பேட்டு போலீசார் நேற்று தினம் சுமார் 3 மணி நேரங்கள் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்றும் பின்னர் வாக்குமூலங்களையும் பதிவு செய்திருந்தார்கள் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதேவேளை தடை உத்தரவை மீறி பேரணியில் கலந்து கொண்ட கலையரசனுக்கு எதிராக நீதி போலீசார் கல்முனை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து எதிர்வரும் April 30 நீதிமன்றத்திலே ஆயராகுமாறு அழைப்பாணையும் வழங்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான சிறிதரிடம் நேற்று பிற்பகல் கிளிநொச்சியில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்தார்கள். மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அதேபோன்று செல்வராஜா கயேந்திரன் ஆகிய இருவரிடமும் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். பொத்துப்பில் முதல் பொலிகண்டி வரையிலான போராட்டத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறி கலந்து கொண்டதாக குற்றஞ்சாட்டி அவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இது தவிர பேரணியில் பங்கேற்ற உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலரிடமும் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றார்கள் என்றும் அந்த விடயங்கள் இங்கே தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மைச்சிகளில் ஒளிப்படங்களுடன் கூடியவாறாக இணைக்கப்பட்டிருப்பதையும் நேர்களை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக பல தரப்பட்டவர்களிடமும் இந்த வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நேர்மையாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைகிறது. ஜெனீவாவில் இந்திய ஆதரவு கோரி நரேந்திர மோடிக்கு இலங்கை அவசர கடிதம், புதிய பிரேரணை உறுதியானதை அடுத்து துரித நகர்வு என்று ஈழநாடு தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியை தந்திருக்கிறது. நேர்களை எதிர்வரும் திங்கட்கிழமை 46வது கூட்டத்தொடர், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய 46வது கூட்டத்தொடர் ஜெனீவாவிலே ஆரம்பமாகின்றது. நேர்களே, அங்கே ஒரு கட்டத்திலே இலங்கை தொடர்பான விவகாரம் தொடர்பான புதிய அறிக்கை ஒன்றை, புதிய நிலைப்பாடுகள், புதிய உள்ளடக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கை ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் நாயகம் மிச்சேல் பேச்லெட் அம்மையார் சமர்ப்பிக்க இருக்கிறார். அவ்வாறு அவர் சமர்ப்பிக்க இருக்கின்ற அறிக்கை தொடர்பிலே இன்னமும் பேச்சுவார்த்தைகளும் இணக்கப்பாடுகளை எட்டுவதற்கான சமரச முயற்சிகளும் நடந்து வருகின்றன. குறிப்பாக இந்த கோ குரூப் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் இருக்கின்றன. அதிலே குறிப்பாக பிரிட்டன், மோண்டனிக்ரோ, மெசடோனியா, கனடா, ஜெர்மனி, மலாவி ஆகிய நாடுகள் உள்ளடங்கி இருக்கின்றன. இந்த நாடுகளினுடைய ராஜதந்திரிகள் தொடர்ந்தும் இலங்கை அரசாங்க ராஜதந்திர அரசியல் வட்டாரங்களுடன் நிலையான தொடர்புகளை பேணி அந்த புதிய அறிக்கையிலே பலவற்றை இலங்கை அரசாங்கத்துடனான அரசாங்கத்துடன் இணக்கத்தை பெற்று
அதன் மூலமாக ஒரு சுமூகமான நிலைமையிலே நிறைவேற்றுகின்ற முயற்சிகளிலே இன்னமும் தொடர்ச்சியாக அவர்கள் ஈடுபட்ட நிலைமை இருக்கிறது, ஈடுபட்டு வருகின்ற நிலைமை இருக்கிறது. ஆக அதற்கு முன்னதாகவே இந்த மிச்சேல் பேச்லெட் அம்மையாருடைய இந்த அணுகுமுறை எவ்வாறு இருக்க போகிறது என்பதற்கான ஒரு ஆவணம் அல்லது அறிக்கையினுடைய ஒரு மாதிரி நகல் முன்னரே உத்தியோகபூர்வமாக வெளியாக இருந்த நிலையிலே இலங்கை அதனை இலங்கை வெளிவகார அமைச்சு அதனை முழுமையாக நிராகரித்திருந்தது. இலங்கை வெளிவகார அமைச்சினுடைய ஆலோசனை கூட்டத்திலும் 2-3 நாட்களுக்கு முன்னர் ஆராயப்பட்ட விடயத்திலே ஐநாவிலே அத்தகைய அணுகுமுறைகளை ஐநாவினுடைய மனித உரிமைகள் பேரவை ஜெனீவா அமர்விலே நிராகரிப்பதாக முடிவெடுக்கப்பட்டது. அங்கே செய்திகள் வெளியாக இருந்தன. இங்கே இந்த கோ குரூப் என்று சொல்லப்படுகின்ற பிரிட்டன், மேசிடோனியா, மொண்டனிக்ரோ, கனடா, மலாவி போன்ற நாடுகளாக இருக்கின்ற இந்த கோ குரூப்பினுடைய அணுகுமுறைக்கும் இலங்கையினுடைய எதிர்பார்க்கைக்கும் இடையே பெரிய இடைவெளி இருப்பதாக, இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி இருப்பதாகவே அங்கே செய்திகள் வெளியாக இருந்தன. அத்தகைய சூழலிலே இந்த கோ குரூப் நாடுகளினுடைய சார்பிலே இந்த அறிக்கையை ஜெனீவாவிலே முன்னின்று முன்னோக்கி நகர்த்த இருக்கின்ற இந்த நாடுகளினுடைய சார்பிலே கனடா, ஜெர்மனி மற்றும் வடக்கு மெசிடோனியா, மலாவி ஆகிய நாடுகள் இணைந்து நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. அந்த அறிக்கையிலே முக்கியமாக வலியுறுத்தப்படுகிறது, இலங்கை பொறுத்தவரையிலே அவர்கள் கூறுகிறார்கள், இந்த போரின் பாதகங்களையும் பாதிப்புகளையும் நிவர்த்தி செய்து நீடித்து நிலைக்கத்தக்க ஒரு சமாதானத்தை கட்டி எழுப்புவதற்கு தாங்கள் முயற்சிப்பதாக, அதற்காக அவர்கள் இலங்கையை ஊக்குவிப்பதாக அவர்கள் கூறியிருப்பதாக தெரிகிறது. அதே வேளையிலே இந்த ரீகன்சிலியேஷன் நல்லிணக்கம் மற்றும் அக்கவுண்டபிலிட்டி வகை கூறுதல் அல்லது பொறுப்பு கூறுதல் மற்றும் இந்த மனித உரிமைகள் விடயங்களை மேலும் ஊக்குவித்து முன்னேற்றுவதற்கு, இலங்கையில் முன்னேற்றுவதற்கு தாங்கள் முயற்சி எடுப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். அதே வேளையிலே பிரிட்டன் உள்ளிட்ட இந்த நாடுகளை பொறுத்தவரையிலே அவர்கள் கூறுகிற ஒரு விடயம் இந்த இன்க்ளூசிவ் பீஸ், அதாவது பாதித்தவர்கள் சமாதானத்தை உருவாக்குவதில்லை, பாதிக்கப்பட்டவர்களும் பாதித்தவர்களும் ஏதோ ஒரு வகையிலே இணைந்து அந்த சமாதானத்தை இலங்கையிலே கட்டி எழுப்புதல், தீர்வுகளை கட்டி எழுப்புதல் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்ற இந்த வேளையிலே அவ்வாறான ஒரு கருத்து மீளவும் இந்த கோ குரூப் என்று சொல்லப்படுகின்ற இந்த முக்கிய நாடுகளால் முன்வைக்கப்படுகின்ற வேளையிலேதான் ஜெனீவாவிலே இந்திய ஆதரவு கோரி நரேந்திர மோடிக்கு இலங்கை அவசர கடிதம் எழுதியிருக்கிறது. புதிய பிரேரணை உறுதியானதை அடுத்து துரித நகர்வு, அதாவது சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற புதிய பிரேரணை கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்ற கட்டத்திலே அவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு பேசு என்று பேசியும் உரிய இடைவெளிகளை முரண்பாடுகளை இட்டு நிரப்ப முடியாத சூழலிலே இப்பொழுது இந்திய ஆதரவை இலங்கை அரசாங்கம் கோரியிருப்பதாக ஈழ நாடு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒளிப்படத்தோடு பிரதான தலைப்புச் செய்தியை தருகின்றது. நேர்களே, ஜெனீவாவில் நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளதை இலங்கை குறித்த முதன்மை நாடுகள் நேற்று உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த நிலையிலே ஜெனீவாவிலே இந்தியாவின் ஆதரவை கோரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவசர கடிதம் ஒன்று இலங்கை அரசாங்கத்தினால் நேற்று அனுப்பப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கைக்கு எதிராக புதிய பிரேரணை ஒன்றை கொண்டுவரப்போவதாக முதன்மை நாடுகளின் ராஜதந்திரிகள் தெரிவித்து வந்த போதிலும் அதனை உறுதிப்படுத்தும் வகையிலான அறிக்கை ஒன்று முதன்மை நாடுகளால் நேற்று வெளியிடப்பட்டது. இதனை அடுத்தே கொழும்பில் ராஜதந்திர நகர்வுகள் சூடுபிடித்துள்ளன என்று ஈழ நாடு கூறுகிறது. பிரிட்டன் தலைமையிலான முதன்மை நாடுகள் குழுவில் ஜெர்மனி, கனடா, மெசிடோனியா, மொண்டனிக்ரோ, மலாவி ஆகிய 5 நாடுகளும் உள்ளன. இந்த நாடுகளின் சார்பிலே நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றிலே இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல், மனித உரிமைகள் என்பவற்றை மேம்படுத்தும் வகையிலான தீர்மானம் ஒன்றை கொண்டுவர முதன்மை நாடுகள் திட்டமிட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்தே மனித உரிமைகள் பேரவையில் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவை இலங்கை கேட்டிருப்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சருடைய செயலாளர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இது தொடர்பிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் கடிதம் ஒன்று அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக வெளிவிவகார அமைச்சு வட்டாரங்களை ஆதாரம் காட்டி ஈழ நாடு தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை கட்டமைத்திருக்கிறது. நேர்களே,
कड़पड़ मुगाम कलनगर मेरी सुटी का பத்திரிகை நீலங்கா பகுதியில் கடற்படையினரின் தேவைக்காக அபகரிக்க நடவடிக்கைகள் விடயத்தை முன்கூட்டியே அறிந்த காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இணைந்து காணிகளை அளவீடு செய்வது வந்த நில அளவை திணைக்கள அதிகாரிகளை இடைமறித்து கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தியதுடன் காணிகள் அளவீடு செய்வதற்கு கடும் எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இதற்கடுத்து காணிகளை அபகரிப்பதற்கான அளவீடு செய்யாமலேயே நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பிச் சென்றிருந்தார்கள் என்றும் நேற்று தினம் கால்நகர் நீலங்காடு பகுதியில் இடம்பெற்ற விடயங்கள் சம்பந்தமாக செய்திகளை தந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இந்த விடயங்கள் என்று பல்வேறுபட்ட பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக ஈழநாட்டை பொறுத்தவரையில் அந்த விடயங்கள் கால்நகரில் காணி சுவீகரிக்க முயற்சி மக்களின் போராட்டத்தினால் நிறுத்தம் என்று ஈழநாடு அந்த விடயங்களை தந்திருக்கின்ற அதேவேளை உதயன் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது உதயன் பத்திரிகை கால்நகர் காணி சுவீகரிப்பு மக்கள் எதிர்ப்பால் பிசுபிசுப்பு என்ற வாராக உதயன் பத்திரிகை அந்த விடயங்களை தருகிறது. அதேவேளை மக்களுக்காக பேச வேண்டியவர்கள் அரசுக்கு ஜால்ரா அடிக்கின்றார்கள் என்றும் பூர்வீக காணிகளை காப்பதற்கு மக்கள் திருட வேண்டும் என்றும் சரவண பவன் அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த விடயங்களையும் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியை தந்திருப்பதையும் நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இவ்வாறாக நேற்று தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகள் பத்திரிகைகளிலும் இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் ஏனைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம் பேரணியில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அதே போன்று ஏனைய பிரதிநிதிகளிடமும் போலீசாரினாலே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகிற நடவடிக்கைகள் நேற்று நாளிலே முன்னெடுக்கப்பட்டது. இந்த பின்னணியில் தான் மற்றொரு செய்தியை குறிப்பிடப்படுகிறது. பேரணிகள் பங்கேற்றோர் மீது தராதரம் பாராமல் வழக்குகள் என்று அந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. ஈழநாடு அந்த விடயங்களை தருகிறது. பேரணி நடாத்த நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்ட இடங்களில் பேரணிகள் பங்கேற்றவர்கள் மீது வயது வித்தியாசம் தகுதி வேறுபாடுகள் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் ரஹித் ரோஹன தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பொத்துவி முதல் பொலிகண்டி வரையிலான மக்கள் எழுச்சி பேரணி என்றவராக அந்த விடயங்களை தன்னுடைய 15வது பக்கம் நோக்கி நகர்த்தி இருக்கின்றது. இங்கு ஈழநாட்டுடைய 15வது பகுதியிலிருந்து பார்க்கிற பொழுது பேரணியில் கலந்து கொண்ட அந்த குற்றச்சாட்டின் பெயரில் பருத்துறை இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் வாக்குமூலங்கள் பெற்று போலீசார் அவரை வீடு செல்ல அனுமதித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக கேட்ட போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறாக தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பேரணி நடாத்துவதற்கு பல இடங்களில் நீதிமன்ற தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த இடங்களில் நீதிமன்ற தடையை மீறி நடத்தப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வயது வித்தியாசம் தகுதி வித்தியாசம் இன்றி கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் மீது நிச்சயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பருத்துறையில் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் சட்ட அதிபரின் ஆலோசனை பெறப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படும். அவர் வழக்கு விசாரணையை எதிர்கொள்வார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இது பொத்துவில் முதல் புலிகண்டி வரையிலான நீண்ட நீதி கோரிய பேரணி தொடர்பான விடயங்களிலே பின்னர் இடம்பெறுகின்ற விடயங்களாக இருக்கிறது. இது தொடர்பான செய்திகளும் இன்று பத்திரிகைகளில் பரவலாக இடம்பெற்றிருப்பதையும் நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை தொடர்பிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த பிரதான நாடுகளினுடைய குழுமம் என்ன அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றது என்பதை விரிவாக தினக்குரல் பத்திரிகை தனது முதன்மை பக்கத்திலே வெளியிட்டிருக்கிறது. நேர்களே, அந்த அறிக்கை இந்த முதன்மை நாடுகளினுடைய அறிக்கை வெளியான கட்டத்திலே இந்திய ஆதரவை கோரி இந்திய பிரதமருக்கு இலங்கை அரசாங்கம் கடிதம் எழுதியிருப்பதாக ஈழநாடு தெரிவித்திருக்கின்ற அதே வேளையிலே அந்த அறிக்கை இவர்கள் இப்பொழுது திட்டவட்டமாக இந்திய ஆதரவு தேவை என்ற கட்டத்திற்கு எவ்வாறு வந்தார்கள் என்ற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே தினக்குரல் முதன்மை பக்கத்திலே நிலையான சமாதானத்தை கட்டி எழுப்ப இலங்கை செய்ய வேண்டியவை அதிகம், ஜெனீவா தீர்மானத்தை முன்வைக்கும் பிரதான நாடுகள் கூட்டறிக்கை, நேற்று வெளியான அந்த அறிக்கை முழுமையாக தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாக இருக்கிறது. நேர்களே, இலங்கையில் பொறுப்புடைமை, நல்லிணக்கம் மற்றும் உள்ளடக்கமான சமாதானத்திற்கு இந்த இன்க்ளூசிவ் பீஸ், அதாவது பாதிக்கப்பட்ட தரப்புகளை முழுமையாக உள்ளடக்கி கலந்துரையாடி பேச்சுவார்த்தை செய்து சமாதானத்தை கட்டி எழுப்புதல், அதனைத்தான் உள்ளடக்கமான சமாதானம் என்று கூறுகிறார்கள். இங்கே இவைகள் தொடர்பிலே எமது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பினை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் என ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னின்று நடத்தும் பிரதான நாடுகளான கனடா, ஜெர்மனி, வட மெசிடோனியா, மொன்டெனிக்ரோ,
பிரிட்டன் ஆகிய நாடுகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இலங்கை மக்களுக்கு எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னின்று நடத்தும் பிரதான நாடுகள் இலங்கையில் பொறுப்புடைமை நல்லிணக்கம் மற்றும் உள்ளடக்கமான சமாதானத்திற்கான எமது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பினை சுட்டிக்காட்ட விரும்புகின்றன என்று அவர்கள் அறிக்கையிலே கூறியிருக்கின்றார்கள். உட்கட்டமைப்பு வசதிகளை மீள கட்டி எழுப்புதல், கண்ணி வரி அகற்றுதல், நிலங்களை மீள ஒப்படைத்தல் மற்றும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களின் மீள்குடியேற்றம் என்பவற்றிலே இலங்கை அரசாங்கம் எட்டியுள்ள தேர்ச்சியை தாம் அங்கீகரிப்பதாகவும் பாராட்டுவதாகவும் அந்த முதன்மை நாடுகள் இலங்கைக்கும் ஒரு பாராட்டை தெரிவித்திருக்கின்ற அதே வேளையிலே, எவ்வாறாயினும் யுத்தத்தின் தீங்கு விளைவிக்கும் மரபுகளை அடையாளப்படுத்துவதற்கும் நாட்டில் நிலையான சமாதானத்தை கட்டி எழுப்புவதற்கும் செய்ய வேண்டியவை நிறையவே உள்ளன என்பது தெளிவாகின்றது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த முதன்மை நாடுகளினுடைய அணி நேற்றைய அறிக்கையிலே இலங்கையில் மனித உரிமைகள், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புடைமை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான அறிக்கை குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை இந்த மாதத்திலே கவனம் செலுத்தும், கடந்த 5 வருடங்களில் இலங்கை அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடனும் ஆக்கப்பூர்வமாகவும் பணியாற்றியமை இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னின்று நடத்தும் பிரதான நாடுகளுக்கு முக்கியமானதாக இருந்தது. இதன் விளைவாக பேரவைக்கு தயாராவதில் இலங்கை அரசாங்கத்துடன் நாங்கள் ஈடுபாடு காட்டியிருக்கிறோம். இவர்கள் என்கேஜாக இருந்ததை அல்லது இருக்கின்றமே அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கையை அடையாளப்படுத்துவதற்கான தொடரும் முக்கியத்துவத்தினை இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னின்று நடத்தும் பிரதான நாடுகள் மீள வலியுறுத்தி இருக்கின்றன. அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டவாறு இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புடைமை மற்றும் மனித உரிமைகளை முன்னிறுத்துவதற்கும் முன்னேற்றுவதற்குமான பிரேரணை ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னின்று நடத்தும் பிரதான நாடுகள் உத்தேசிக்கின்றன. அதேவேளையிலே இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக மற்றும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். அதாவது இப்பொழுது இந்த முதன்மை நாடுகள் மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வெவ்வேறு கட்டமைப்புகள் ஊடாக இலங்கையில் கடந்த 1.5 தசாப்த காலமாக வந்து பணியாற்றிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் இந்நாள் நிபுணர்கள் கூட இப்பொழுது இலங்கை தொடர்பான விவகாரங்களிலே மிகவும் தீவிரமாக அல்லது மிகவும் உற்சாகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தோற்றப்பாடுகளையும் தொடரும் செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. அங்கே பார்க்கிற பொழுது இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வன்முறைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் ஆகியவற்றை முடிவுக்கு கொண்டு வந்து நீதி மற்றும் பொறுப்பு கூறலை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரிகள் மற்றும் விசேட நிபுணர்கள் கூட இணைந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், நேர்களே, நீதி மற்றும் பொறுப்பு குரல் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதில் இலங்கையின் மந்தகரமான செயற்பாடுகள் தொடர்பிலே அண்மையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரினால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலே மீண்டும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆணையாளரின் அறிக்கை குறிப்பாக சில முக்கிய விடயங்கள் தொடர்பிலே கரிசனையையும் கவலையையும் வெளிப்படுத்தி இருக்கின்றது. போர்க்குற்றங்களை புரிந்ததாக ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பெயரிடப்பட்ட ராணுவ அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்படல் உள்ளடங்கலாக சிவில் அரச நிர்வாகத்திலே அதிகரித்து வரும் ராணுவ மயவாக்கம், சுயாதீன நீதித்துறையிலே தலையீடுகள் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு, பலீஸ் ஆணைக்குழு உள்ளடங்கலாக அரசியலமைப்பின் ஊடாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் வலுவிழக்க செய்யப்பட்டுள்ளமை, மனித உரிமை முறல் குற்றங்கள் தொடர்பிலே நீதியை நிலைநாட்டுவதற்கான விசாரணைகளிலே புதிய அரசியல் தலையீடுகள் ஏற்படல், சிறுபான்மை தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், சிவில் சமூக அமைப்புகள் மீதான அனாவசியமான கண்காணிப்புகள் ஆகிய விடயங்கள் தொடர்பிலே விசேடமாக குறிப்பிட விரும்புவதாக இந்நாள் முன்னாள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகளும் நிபுணர்களும் சுட்டிக்காட்டுகிறார்கள். நேர்களே, இத்தகைய சம்பவங்கள் மீள நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்துவதே ஆணையாளரால் வெளியிடப்பட்ட அறிக்கை நோக்கமாக இருப்பது பாராட்டப்பட வேண்டியதாகும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கடந்த 2009 ஆம் ஆண்டிலே இலங்கை தொடர்பிலே செயலாற்றுவதற்கு சர்வதேச சமூகம் தவறிவிட்டது. எனினும் நாம் மீண்டும் தோற்க கூடாது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான நீதியையும் பொறுப்பு கூறலையும் உறுதி செய்யும் நோக்கில் கடந்த 2015 ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பாக
முப்பது ஸ்ட்ரோக் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை அமுல்படுத்துவது என்பது சற்று மந்தகரமான முறையிலே இடம்பெற்றாலும், குறிப்பாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம், இழப்பீடுகளுக்கான அலுவலகம் ஆகியவை ஸ்தாபிக்கப்பட்டன. எனினும் உண்மைக்கான அலுவலகம் மற்றும் சர்வதேச குற்றங்களை விசாரணை செய்வதற்கான நீதிமன்றம் அல்லது நீதி பொறிமுறை என்பன ஸ்தாபிக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனினும் பொறுப்பு கூற வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தும் குற்றங்கள் எதனையும் இலங்கை மேற்கொள்ளவில்லை என்று கூறி ஏற்கனவே உடன்பட்ட கடப்பாடுகளை தற்போதைய அரசாங்கம் நிராகரித்துள்ளது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் இந்நாள் அதிகாரிகள் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நேர்களே, அது மாத்திரமன்றி மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலே ஏற்கனவே இடம்பெற்று வரும் விசாரணைகள் பூர்த்தி அடைவதற்கு முன்னரே கடந்த கால விசாரணை அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் தொடர்பிலே ஆராய்வதற்கென ஜனாதிபதி விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளார். இந்நிலையிலே குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி சிறுபான்மை தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தின் மீது பிரயோகிக்கப்படும் அடக்குமுறை கொள்கைகளை நிறுத்துமாறு ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டுள்ளமே நாம் மீள நினைவுபடுத்த விரும்புகிறோம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் இந்நாள் அதிகாரிகள் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நேர்களே, அவர்களின் அறிக்கையிலே கொலம்பியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவருமான ஜுவான் மனுவேல் சாண்ட்ரோஸ், ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் பிரதி பொதுச் செயலாளர் ஜான் எலியசன், அயர்லாந்தின் முன்னாள் ஜனாதிபதி மேரி ரோபின்சன், முன்னாள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை, முன்னாள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சைட்ராட் அலுசைன் உள்ளிட்ட 18 பேர் இந்த அறிக்கையிலே கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள். நேர்களே, கொரோனா தொற்று தொடர்பாக இன்று பத்திரிகைகளில் இடம்பெற்றக்கூடிய செய்திகள் தொடர்பாக உங்களுடைய அவதானங்களை தொடர்ச்சியாக செலுத்தலாம். வடக்கில் நேற்றும் மேலும் 11 பேருக்கு கொரோனா, ஜாலில் ஒரே குடும்பத்தினர் 5 பேருக்கு தொற்று என்றவாறாக அந்த விடைகள் அமைந்திருக்கிறது. அவை தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது, வடமாகாணத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உட்பட 11 பேருக்கு நேற்று தினம் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தொற்று உறுதியானவர்களில் ஒருவர் நெல்லியடி பொதுச்சந்தை வியாபாரி என்றும் வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆவண்ண கேதீஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீட ஆய்வுக் கூடத்தில் நேற்று தினம் 366 பேரின் PCR மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன் பொழுதுதான் அங்கே ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுகிறது. அந்த 366 பேருக்கு பரிசோதனை உட்படுத்தப்பட்டது. அவர்களிலே ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர் நெல்லியடி பொதுச்சந்தையின் பணியாற்றுகின்ற அல்லது கடமை புரிகின்ற வியாபாரியாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அங்கு எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் பொழுதுதான் அவருக்கு தொற்று இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கினுடைய நிலவரங்கள் தொடர்பாக எங்களுடைய அவதாரங்களை செலுத்துகின்ற பொழுது, யாழ்ப்பாண பொதுநாவதி சாலை ஆய்வுக் கூடத்தில் நேற்று 442 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவர்களில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் 5 பேர் மிருசுபேரில் வசிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். மன்னார் நானண்டானில் உள்ள கட்சி நேஷனல் வங்கி உத்தியோகத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவருடன் தொடர்புடைய ஒருவரின் குடும்பத்தினருக்கு இவ்வாறு தொற்று இருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அவர் ஜாயிலுக்கு சென்று திரும்பிய நிலையில் அறிகுறிகளுடன் யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற வந்த நிலையில் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். மேலும் அச்சிவெளி சந்தையில் கடந்த வாரம் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட வியாபாரி ஒருவரின் மனைவிக்கும் கொரோனா தொற்று உள்ளமை நேற்று தினம் கண்டறியப்பட்டுகிறது என்றும் வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆவரண கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிற விடயங்களை தாங்கியவராக இது வடக்கினுடைய கொரோனா நிலவரங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை நாட்டினுடைய மொத்த எண்ணிக்கை தொடர்பாக நாங்கள் அவதாரங்களை செலுத்துகின்ற பொழுது, இலங்கையில் நேற்று 506 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுகிறது. இலங்கையில் நேற்று மேலும் 506 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்படுகிறது. இவர்களினுடன் மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 78,926 உயிரிழந்திருக்கிறது. அத்துடன் நேற்று மேலும் 743 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இவர்களுடன் குணமடைந்தவருடைய எண்ணிக்கை 72,566 பதிவாகி இருப்பதாகவும் அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை இந்தியாவிடமிருந்து 1 கோடி தடுப்பூசிகள் இலங்கை அரசு ஒப்பந்தம் என்ற வாரண விடயம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. 10 மில்லியன் டோஸ் கோவிட் தடுப்பூசிகளை இந்தியாவிடம், அதாவது இந்தியாவுடைய சீரம் நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கத்தினால் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அரச மருந்தாக்கள் கூட்டு தாபனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் சீரம் நிறுவனத்திடமிருந்து கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தத்துக்கு சட்டம் அதிபர் தபலடி லிவேரா கடந்த திங்கட்கிழமை ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. தொடர்பாக பார்க்கலாம். இரண்டாவது பக்கம் நோக்கி என்னுடைய விடயங்கள் செல்கிறது. இரண்டாவது பகுதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கையானது 10 மில்லியன் டோஸ் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளும் என அரச மருந்தாக்கள் கூட்டு தாபனம் தெரிவித்திருக்கிறது. திருத்தகங்கள் உட்பட
उदयन पत्रिक व्यापारोना अचुरी संद व्यापार माने उदयन प्रसुरी वाणी समूह कोरोना वैरसाल अडयालम का अधिक उदयन तरह उदयन प्रधान तक வடக்கு மாகாணத்திலே சமூகத்துக்குள் இருந்து கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவது அதிகரித்து வருகின்றது. அச்சுவேலி சந்தை வியாபாரிகள், யாழ்ப்பாணத்திலே பயணிகள் சேவையில் ஈடுபடும் பஸ் நடத்துனர், ஆசிரியை என பலர் தொடர்ச்சியாக சமூகத்திலிருந்து தொற்றுடன் இனம் காணப்பட்டு வருகின்றனர். இவர்களுக்கு எவ்வாறு தொற்று ஏற்பட்டது என்பவர்களே குழப்பமான நிலையே உள்ளது. நெல்லியடி சந்தையில் எழுமாற்றாக மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையிலே நேற்று ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, இவர் சந்தையில் உள்ள தேநீர் கடையில் வேலை செய்பவர். அங்கே அந்த தொற்றுக்குள்ளானவர் நேர்களே சந்தையில் உள்ள தேநீர் கடையில் வேலை செய்பவர். அவருக்கு எவ்வாறு தொற்று ஏற்பட்டது என்பதற்காக ஆராயப்படுகின்றது என்றும் அவருடன் நேரடி தொடர்பை பேணியவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் சுகாதார பிரிவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். நேர்களே, யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு தொற்று அறிகுறிகளுடன் சிகிச்சைக்கு வந்த ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர் ஜாயலவுக்கு சென்று திரும்பிய நிலையிலே கொரோனா தொற்று அறிகுறிகளுடன் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை வெளிநோயாளர் பிரிவுக்கு வந்தபோது அவருக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை அச்சுவேலி சந்தையிலே கடந்த வாரம் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட வியாபாரி ஒருவரின் மனைவிக்கும் நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டது. மிரிசுவிலில் உள்ள ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கும் நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மன்னார் நானாட்டானில் உள்ள வங்கி ஒன்றின் உத்தியோகத்தர்களுக்கு கடந்த வாரம் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையிலே அவர்களுடன் தொடர்பை பேணி ஒருவரின் குடும்பத்தினருக்கே தற்போது தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் இருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருகின்றது என்று தெரிவிக்கப்படும் நிலையிலே வடக்கில் சமூகத்துக்குள் இருந்து தொற்றாளர்கள் இனம் காணப்படுவது அதிகரித்துள்ளது. வெளி மாவட்டங்களில் இருந்து வருவோரை தனிமைப்படுத்தும் நடைமுறைகளும் தற்போது கைவிடப்பட்டுள்ள நிலையிலே பொதுமக்கள் மத்தியிலே கொரோனா அச்சம் அதிகரித்துள்ளது. வடக்கில் வியாபிக்கிறது கொரோனா தொற்று என்கின்ற அந்த பிரதான தலைப்புச் செய்தி அவ்வாறு கூற தினக்குள் பத்திரிகை 9வது பக்கத்திலே ஒரு செய்தியை தருகின்றது. இலங்கையில் கொரோனா அபாயம் மேலும் அதிகரிக்கவே வாய்ப்பு, அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்திருக்கின்றது. நேர்களே, அதேபோல மற்றொரு விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். யாழ்ப்பாணம் இருக்கக்கூடிய இளம் தொழில் முயற்சியாளர் ஒருவர் விபரீதமான முடிவை எடுத்து உயிர் மாய்த்திருக்கின்ற சம்பவம் அச்சலு பகுதியை சோகமயமாக்கியிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் சம்பந்தமாக இங்கே விளம்பர பத்திரிகை தருகிறது. விபரீத முடிவெடுத்த இளம் வர்த்தகர் மரணம் அச்சலுவில் சம்பவம் என்றவாறாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. யாழ்ப்பாணம் அச்சலு பகுதியில் விபரீத முடிவெடுத்த இளம் வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கட்டடப் பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வரும் அச்சலு பகுதியைச் சேர்ந்த தவணேசன் ஜதுர்சன் என்கின்ற 26 வயதுடைய இளம் தொழில் முயற்சியாளரை இவ்வாறாக உயிரிழந்திருக்கிறார்.
भारतीय जनता कक्षियिन इलंगे प्रतिनिधिकलाक तमिल देशीय कूट्टमैप्पिनर उरुवाकलाम பண்டாரநாயக்க விமல் வீரவன் சபை முன்வைத்து ஒரு உள்மோதல் உருவாகி இருக்கின்றது தன்னை ஒருவேளை அரசாங்கத்தில் இருந்து வெளியேற்றலாம் என்று விமல் வீரவன் சபை கூறும் அளவிற்கு நிலைமைகள் சிக்கல் அடைந்திருக்கின்றன இவ்வாறான ஒரு நிலையிலேயே எதிரணியினர் மெதுவாக பலமடைந்து வருகின்றார்கள் கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் மீது ஆரம்பத்தில் இருந்த கவர்ச்சி மெதுவாக தற்போது தேயத் தொடங்கி இருக்கின்றது இதனை எதிரணியினர் உன்னிப்பாக நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களின் நேரத்திற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள் இதேவேளை சர்வதேச ரீதியிலும் பிரச்சனைகள் தீவிரம் அடைந்திருக்கின்றன அருகாமையில் உள்ள இந்தியாவுடன் உறவில் விரிசல்கள் ஏற்பட்டு வருகின்றன இவ்வாறான ஒரு சூழலில்தான் பொது ஜன பெரமுன அரசாங்கம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றது இந்த பின்புலத்திலேயே பொன்சேகாவும் சம்பிக்கவும் தங்களின் குடியுரிமை இலக்கு வைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர் இதன் மூலம் இலங்கையின் ஜனநாயகம் நெருக்கடிக்குள்ளாக இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதே அவர்களின் நோக்கமாக இருக்கலாம் ஆனால் இவ்வாறான அனைத்து விடயங்களும் அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே நெருக்கடிகளை கொடுக்க தொடங்கி இருக்கின்றன பொதுவாக பலமான நிலையில் இருக்கின்ற போது விமர்சனங்களை கண்டனங்களை பொருட்படுத்துவதில்லை இது ஒரு பலவான் மனோநிலை கோட்டபாய அரசாங்கம் இவ்வாறான ஒரு பலவான் மனோநிலையில் தான் சிந்திக்கின்றது தன்னை நோக்கி வரும் அனைத்து விடயங்களையும் பலவான் மனோநிலையில் அணுக முற்படுகிறது 2015 மஹிந்த ராஜபக்சவும் அவ்வாறான ஒரு மனோநிலையில் தான் இருந்தார் தற்போதும் அவ்வாறான ஒரு மனோநிலையில் தான் ராஜபக்சக்கள் இருக்கின்றார்கள் ராஜபக்சக்களை எவருமே வெளியிலிருந்து அசைக்க முடியாது அவ்வாறான ஒரு பின்புலத்தில் தான் கட்சிக்குள் அசைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன இது எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பதை பொறுத்திருந்துதான் நோக்க வேண்டும் என்று ஈழநாடு ஆசிரியர் தலையங்கம் திட்டியிருக்கின்றார் நேர்களே இந்த விடயங்களோடு நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருக்கிறேன் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலும் இணைந்து கொண்டிருந்த எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிறிய சிறு ஊடக வீராளர் கடந்த நாயகன் வேறு நபர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் நன்றி நன்றி கீர்த்தனன் நேர்களை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருக்கின்ற அரசியர்களுடன் வணக்கம்